ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டைக்கோஸ் பொரியல். அதுக்கு தேவையானது என்னன்னு ஒரு முட்டைக்கோஸ், அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் அதை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் அதை ரெண்டாக கட் பண்ணி நீளமாக கீறி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப குழைய வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை, இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் இல்லைன்னா சீரகப்பொடி எடுத்துக்கோங்க. நான் இப்போ சீரகப்பொடி தான் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ பூன் கடுகு உளுந்து, தேவையான அளவு எண்ணெய், உப்பு தேவையான அளவு, 1 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து, கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் அப்புறம் நறுக்கி எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம், வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா அந்த வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சீரக பொடி அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதோடையே நல்லா வதக்கி விடுங்க. சீரகப்பொடி சேர்க்கறது எதுனாலன்னா நல்ல வாசனையாக இருக்கும், அந்த கோஸ் சாப்பிடும்போது அந்த வாசனையும் சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த சீரக பொடி சேர்க்குறேன். அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் முட்டைக்கோஸ் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே வேக விட்டுருங்க. அப்பப்போ மூடி எடுத்துட்டு ஒரு தடவை தண்ணி இருக்கான்னு பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியிலே நல்லா வெந்துடும் முட்டைக்கோஸ். அதை மூடி போட்டு வேக விட்டுறலாம். முட்டைக்கோஸ் பாதி அளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். ஏன் நான் இப்போ சேர்க்குறேன்னா, எனக்கு சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு வந்து கடிபட்டுச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த டைமில் சேர்க்குறேன். சில பேருக்கு வந்து அந்த கடலைப்பருப்பு நல்லா சாஃப்டாக இருந்தால் அந்த முட்டைக்கோஸோடு சேர்ந்து குழஞ்சிருந்தா கூட சில பேருக்கு பிடிக்கும். அப்படி இருக்கவங்க முட்டைக்கோஸ் வந்து நம்ம சேர்க்கும் போதே அந்த வேக வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம்.
அஞ்சு நிமிஷத்துலேயே முட்டைகோஸ் நல்லா வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, முட்டைகோஸ் நல்லா வெந்துருச்சு, தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா உதிரியாக இருக்கு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிட்டு அப்படியே இறக்கிடலாம். இப்படி நல்லா கிளறிட்டு அப்படியே இறக்கிடலாம். பாருங்க, நம்மளோட சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இனிமேல் போடப்போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் காட்டும். தேங்க்யூ.